हाय फ्रेंड्स, वेलकम टू मगास किचन। इन्नैक्कु नम्म सेय्यपोर रेसिपी रुचियान सूपरान टेस्टियान कालान बिरियाणी दा सेय्यपोरोम। इंद कालान बिरियाणी सेय्यरदुक्कु मुन्नाडी नींगा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्कुरींगा अप्पडिना रेड कलर इरुक्कर सब्सक्राइब बटन अळुत्तिट्टु पक्कत्तुल इरुक्कर आल ऐकानै क्लिक पण्णुंगा अप्पडिना ना पोडुर वीडियो उंगलुक्कु नोटिफिकेशना वरुम। वीडियोवै फुल्ला स्किप पण्णाम पारुंगा। वांगा बिरियाणी रेडी पण्णलाम। இப்போ குக்கர் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை ரெண்டு, அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததும் இது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீளவாக்கில் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தின்னாக கட் பண்ணும்போது வெங்காயம் வதங்க வதங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் வதங்கவும் செய்யும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி கட் பண்ணுறது. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் அப்போவே அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு மூணு பெரிய பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி வச்சுருக்கேன், ரெண்டாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அதையும் வந்து நீள வாக்கில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதே கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட இருந்த அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட வந்து நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் கலந்துக்கோங்க. மிளகாத்தூள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நம்ம நிறையா சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப புளிக்காமல் நார்மலாக இருக்கிற அளவுக்கு சேர்த்தாலே போதும். அதே அளவுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இப்போ கலந்துக்கலாம். இப்போது நான் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்து ஊற வச்சேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதியில் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உதிரி உதிரியாக வரும். இப்போ இதுக்கு தேவையான உப்புக்கு சேர்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போது உப்பு வந்து எப்போதுமே இந்த தண்ணியில் நம்ம தண்ணியில் இந்த இடத்துல போடும்போது 1 கல் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி பண்ணி வரையில் கரெக்டான அளவுக்கு வரும். ரொம்ப போட்டுறக்கூடாது, கரெக்டாக போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு வந்து பாதி லெமனில் வந்து லைட்டாக ஒரு 2-3 சொட்டு மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புளிஞ்சு விட்டுட்டு கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா தான் கசப்பு இருக்காது, அதுக்காக தான் லாஸ்ட்டாக சேர்க்குறது. இப்போ கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சு வரட்டும்.
இப்போ கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு மூணு விசில் விட்டாலே கரெக்டாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விடுங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான கமகமன்னு வாசனையோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் பிரியாணி காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் கிளறும்போது ஃபோர்க் வச்சு கிளறினீங்க அப்படின்னா பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான கரண்டி வச்சு கிளறுங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிடும். அதுக்காக தான் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான அளவு தண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.